வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். நம்மளோட சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ்க்கு ஃபஸ்ட் டைமாக ஃபோட்டோ புல்லிங் கேக் ஒன்று வந்து ஆர்டர் வந்திருக்குதுங்க. இந்த கேக் செய்யும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. இதே மெத்தடை வச்சு தான் வந்து மணி புல்லிங் கேக்கும் வந்து நம்ம செய்யலாம். வாங்க இப்போ இந்த கேக் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த கேக் வந்து எனக்கு எப்படி ஆர்டர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜிலிருந்து பார்த்துட்டு வந்து ஆர்டர் கொடுத்தாங்களுங்க. இந்த கேக் ஆர்டர் கொடுத்தவங்க வந்து பாம்பேலேருந்து இந்த ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து ஃபோட்டோஸ் வந்து நேரடியாக வந்து நம்மளுக்கு எதுவுமே கொடுக்க முடியல. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் தான் வந்து அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து ஒரே சைஸாக வந்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோஸ் ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக வந்து நம்ம இப்போ கவர் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கேக்லேருந்து வெளியே எடுக்கும்போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து கேக்கில் இருக்கிற க்ரீம் எல்லாம் பட்டு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். இப்போது எல்லா ஃபோட்டோஸ்க்கும் கவர் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஒன்று பின்னாடி ஒன்று நம்ம ஒட்டிக்கணும். இப்போ நம்ம வரிசையாக ஒட்ட இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம ரோல் பண்ணுங்க. அதுக்கு நான் வந்து காலியான நூல்கண்டோட அந்த கோன் வந்து அதை வச்சு நான் இதில் சுருட்ட போகிறேன். இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணதுக்கப்புறங்க
நம்மளுக்கு வந்து உள்ளே இருந்து பிடிச்சி இழுத்துட்டு வரக்கு ஒரு டூல் வேணும். அதுக்கு நாம் இந்த ஹாப்பி பர்த்டே கேக் டாப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ ரோல் பண்ணி வச்சதை இதில் வந்து ஒட்ட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காலியான ஒரு அட்டை பாக்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேங்க. இதில் வந்து நான் கோல்டன் கலர் பேப்பர் வச்சு ஒட்டியிருக்கிறேன். இதுக்குள்ளே தான் வந்து நம்ம ரோல் பண்ணி வச்ச ஃபோட்டோஸ் எல்லாம் உள்ளே வைக்க போகிறேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த பாக்ஸ் மேலேருந்து இழுத்துட்டு வர மாதிரி மேலே ஒரு ஹோல்ஸ் மாதிரி நான் பண்ண போகிறேங்க. அதுக்கப்புறம் இது நல்லா ரோல் ஆகி வரக்காக ஒரு சாப்ஸ்டிக்கும் வந்து உள்ளே நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் வந்து நான் வந்து குத்தி வச்சுக்க போகிறேன். இனி இந்த வழியாக நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து வெளியே இழுத்துட்டு வரக்கு ஈஸியாக இருக்குங்க. இதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேக் டாப்பரை மேலே ஒட்டிடலாம். இப்போ கேக் புல்லப் பண்ணுறக்கு இந்த பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம கேக்கில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு சாக்லேட் கேக்குங்க. சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இப்போ இந்த பாக்ஸை உள்ளே வைக்கிறக்களவா அந்த கேப்பை வந்து நான் கட் பண்ணி உள்ளே இருக்கிற கேக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு அந்த புல்லப் பாக்ஸை வந்து உள்ளே வைக்க போகிறேங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச பாக்ஸ் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா கேக்கோட ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம இப்போ உள்ளேருந்து எடுத்தோம் இல்லைங்களா கேக் பீசஸை, அதை மேலே வச்சு நான் இது வந்து நான் ஈவன் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு சைடில் வந்து சாக்லேட் கெனாஷ் வச்சு நான் கவர் பண்ணிட்டேங்க. அதுக்கு மேலே அந்த நடுவில் இருக்கிற கேப்புக்கெல்லாம் வந்து நான் ஸ்ட்ராபெரிஸ் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வச்சு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டேன். மேலே வந்து ஸ்டார் நாசில் வச்சு ரோசஸ் மாதிரி போட்டுட்டேன். இப்போ நம்ம ஃபோட்டோ புல்லிங் கேக் ரொம்ப அழகாக ரெடி ஆயிருச்சுங்க. இந்த புல்லிங் வந்து இப்போ நம்ம பண்ண முடியாது. நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து இந்த கேக்கை வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து வெளியே புல் பண்ணி எடுக்கும்போது எனக்கு வந்து நீங்கள் வீடியோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அவங்களும் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. மணி புல்லிங் கேக்கும் வந்து இதே மெத்தடில் தாங்க பண்ணணும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த கேக் பண்ணதில். அந்த கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த வீடியோ எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க, ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க. நம்மளோட கேக் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சா பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.